ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு பட்ஸ் ஷோப்ளூம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பாம்பே லெஸ்ஸி அல்லது பஞ்சாபி லெஸ்ஸி, ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. சம்மருக்கு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் இன்றைக்கி தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல வந்து நல்லா கெட்டியான தயிரை வந்து நம்ம மிக்ஸி கப்பில் சேர்த்துக்குவோம். இந்த கெட்டி தயிர் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஐஸ் க்யூப் சேர்க்கணும். ஐஸ் வாட்டர் ஊற்றக்கூடாது. சில்னஸ்க்கு நீங்கள் கட்டாயம் ஐஸ் க்யூப்ஸ் தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ரெசிபியோட ஹை டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் க்ரீம் அல்லது ஆடை, பால் ஆடை நல்லா வந்ததுக்கப்புறம் அந்த ஆடையை ஒரு கப்பில் எடுத்து வச்சு அந்த ஆடையும் இது கூட சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சுகர், நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக நார்மல் வாட்டர் ஊற்றிக்கோங்க, ரொம்ப கம்மியான அமௌண்ட், நிறைய வேண்டாம். இப்போது நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடித்ததுக்கப்புறம் பார்ப்போம். நீங்கள் அந்த ஐஸ் க்யூப் சக்கரை அப்புறம் அந்த ஃப்ரெஷ் க்ரீம் அல்லது பால் ஏடு போட்டால் தான் இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும். அதான் அந்த லெஸ்ஸியோட வந்து உங்களுக்கு டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா, இது ரெண்டில் எது இருந்தாலும் ஓகே, முந்திரி பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா துருவி இது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான பஞ்சாபி லெஸ்ஸி, பாம்பே லெஸ்ஸியில் உங்களுக்கு வந்து ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கட்டாயம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இந்த சம்மருக்கு ரொம்பவே வந்து நல்ல ஒரு எனர்ஜி, ஹை எனர்ஜி கொடுக்கும். பசங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா டெய்லி கேட்பாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி வேணால் பட்ஸ் ஷோப்ளூமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.